சென்னை திருவொற்றியூர் சோமசுந்தரம் இரண்டாவது தெருவில் உள்ள இந்திய குடியரசு மக்கள் பேரவை மற்றும் அம்ரித் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமணி நடத்தியது. இதில் தேசிய தலைவர் முனைவர் ஏ சீனிவாசன் அறிவுறுத்தலின்படி தேசிய சிறப்பு பிரிவு தலைவர் ஏ சுரேஷ் தலைமையில், தேசிய தலைவர் சிறப்பு செயலாளர் என் ரவிக்குமார், தேசிய சிறப்பு பிரிவு செயலாளர் என் வெங்கடேசன், மாணவரணி தலைவி எஸ் காவியா ஆகியோர் முன்னிலையில், அகில இந்திய துணை செயலாளர் கே குமார், தென்னிந்திய பொதுச் செயலாளர் முனைவர் கே அமிர்தலிங்கம் ஆகியோர் தொகுப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ஜி ராஜ்குமார், செல்வி கிளினிக், தமிழ் நியூஸ், அச்சம் தவிர், போலீஸ் மேகசின் ஆசிரியர் பூவே ராஜசேகரன் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாமனை துவக்கி வைத்தனர். இதில் தென்னிந்திய இணைச் செயலாளர் ஜி ரவி, திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு பிரிவு தலைவர் கே சஞ்சித் ஆகியோர் நன்றி உரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பு ஏற்பாடுகளை செய்த தேசிய சிறப்பு பிரிவு மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்று முகாமனை சிறப்பித்தனர். இதில் பொதுமக்கள் பலர் முகாமில் பங்கு கொண்டு பயன்பெற்றனர். இந்திய குடியரசு மக்கள் பேரவை சார்பாக ஏ எஸ் சீனிவாசன் தலைமையில் இலவச கண் பரிசோதனை முகாம் இந்த தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டுள்ளனர். இந்திய குடியரசு மக்கள் பேரவை சார்பாக அங்காங்கே நடைபெறுவதை மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.